தெய்வன் தந்த நாளில் எல்லாம் இனிய நாளிது இதயம் எங்கும் இசை மலை வெள்ளம் பொங்கி பாயுது பொங்கி பாயுது இறைவன் தந்த நாளில் எல்லாம் இனிய நாளிது இதயம் எங்கும் இசை மலை வெள்ளம் பொங்கி பாயுது பொங்கி பாயுது பூமியின் இருளினை விரட்டினவே ஆதவன் இயேசுவே எழுந்தருள்வாய் பூமியின் இருளினை விரட்டினவே ஆதவன் இயேசுவே எழுந்தருள்வாய் பூபால ராகத்தை இசைத்தினவே ஆனந்த மழையினை பொழிந்தருள்வாய் புதிய பூமியே மலர வேண்டுமே புதிய பூமியே மலர வேண்டுமே புதுயுகம் தன்னை தோழமையில் படைத்திடுவோமே தடைகளை உடைத்திடுவோமே இறைவன் தந்த நாளில் எல்லாம் இனிய நாளிது இதயம் எங்கும் இசை மழை வெள்ளம் பொங்கி பாயுது பொங்கி பாயுது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளை சகோதரர்களை திருஅவையானது என்று புனித பெரிய கிரகோர் என்ற திருத்தந்தையை மறை வல்லுநரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏழை சார்பில் வளர்ந்த இவர் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்காகவே கொடுத்ததும் மட்டுமல்லாமல் திருவழிபாடுகளிலே பல வகையான முன் வளர்ச்சிகளை திட்டங்களை ஏற்படுத்திய பெருமை இந்த புனிதரை சாரும் என்பது வரலாற்று சொல்லுகின்ற உண்மை. இன்றைய நாள் திருப்பலியானது நன்றியின் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருவாளர் பிராங்க்லின் ரொட்ரிகோ லினெட் குடும்பத்தினர் தன்னுடைய திருமண நாளை இன்று கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கு குடும்பத்தின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களையும் செபங்களை உரித்தாக்கிக் கொள்வதோடு எந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு உறவோடு இந்த வாழ்க்கையை தொடங்கினார்களோ அதே நம்பிக்கை உறவு மகிழ்ச்சியும் இந்த குடும்பத்தில் என்றும் ததும்ப வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே இவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த பலியை தக்க விதமாக கொண்டாட குற்ற குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மன வருந்துவோம், இறை இறக்கத்திற்காக மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்க
சுகமாயிரும் மன்றாடுவோமாக உம்மக்களை இரக்கத்தோடு கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா திருத்தந்தை புனித கிரகோரியின் பரிந்துரைகளால் நீராட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும் அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்குரியவர் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 3:18-23 வரையுள்ள இறை வார்த்தைகள் சகோதர சகோதரிகளே எவரும் தம்மை தாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும் அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள் இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார் மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார் எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது பவுல் அப்பல்லோ கோபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே அவ்வாறே உலகம் வாழ்வு சாவு நிகழ்காலம் எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்குரியவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே பல்லவி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் அவருடையவை ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் பல்லவி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் அவருடையவை இவரே என் ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே பல்லவி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் அவருடையவை அல்லேலூயா 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 என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு கினேசரத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் இருக்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர்
அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியை வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படி அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவா என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மூன்று சொற்றொடர்கள் என்னுடைய சிந்தனைக்கு வருகிறது. ஒன்று, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலையை வீசுங்கள் என்று இயேசு அந்த மீனவ சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள். எது இந்த வார்த்தைகளை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்திலே பலவிதமான அவநம்பிக்கைகள், சோர்வுகள், நோய்கள், கஷ்டங்கள், அச்சங்கள், பயங்கள், இந்த சூழலிலேத்தான் ஆண்டவர் இயேசு சொல்வதெல்லாம் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசுங்கள் என்ற வார்த்தைகள். நீங்கள் உங்களுடைய இறை வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே செல்லுங்கள், இறைவனுடைய ஆழத்திற்குள்ளே செல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் ஆழத்திற்குள்ளே செல்லுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் என்ற வரிகளை சொல்வது போன்று எனக்கு தோன்றுகிறது. இரண்டாவது சொற்றொடர், சீமோன் சொல்கிறார், இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு ஒரு மீனும் கிடைக்கவில்லையே. இது எதை சுட்டி காட்டுகிறது சொன்னால், இவ்வளவு மருத்துவ வசதிகள் இருந்தும் கூட, இவ்வளவு அறிவியல் வசதிகள் இருந்தும் கூட, இது தொற்று நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்வது போன்று தோன்றுகிறார். இருந்தாலும் அந்த ஆண்டவர் இயேசு நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அறிவியல் மூலமாகவும், மனிதர்கள் மூலமாகவும், மருத்துவத்தின் மூலமாகவும் உங்களுக்கு ஆண்டவன் அதற்குரிய தொற்று நோயை குணப்படுத்துகின்ற சூழலுக்கே ஒரு மருத்துவத்தை தருவான் என்ற ஒரு நம்பிக்கையை தான் இந்த வரிகள் ஒரு ஏக்கத்தை சொல்கிறது. நம்முடைய ஆதங்கத்தையும் நம்முடைய ஏக்கத்தையும் இறைவன் பால் எழுப்புவது போன்ற வரிகளாக பார்க்கிறோம். கடைசியாக மூன்றாவது வார்த்தை பார்க்கிறேன். சீமோன் சொல்கிறார், உமது விருப்பத்தின்படி நாங்கள் ஆழத்திற்கு கொண்டு போய் வலைகளை வீசுகிறோம். அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு ஏராளமான மீன்கள் கிடைத்ததாக இந்த இறை வார்த்தை சொன்னது. எனவே நம்பிக்கையோடு இறைவன் மீதும், இறைவன் ஏற்படுத்துகின்ற இந்த சூழல் மீதும் நம்பிக்கையோடு நாம் புறப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் விரும்பி தேடுகிற நலமான மகிழ்வான வாழ்க்கை நமக்கு கிடைக்கப்பெற முடியும் என்பதுதான். எனவே வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தவுடன், அல்லது சீடத்து வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகள் துன்பங்கள் வந்தவுடன் ஓடி ஒளிந்து கொள்வது வாழ்க்கை அல்ல, மாறாக கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு நம்முடைய நம்பிக்கையிலே முயற்சியிலே நாம் துணிவோடு செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் விரும்பி தேடுகிற நலமான வாழ்வு கிடைக்கும் என்பதுதான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. இறைவனுக்குள் பயணிப்போம், இறை வார்த்தைக்குள் பயணிப்போம், நமக்குள்ளும் பயணிப்போம். காரணம்,
நாம் இந்த உலகிலே பயணிகளே. இதோ உமது அடிமை இறைவா ஏற்பாயன்னை, இதோ உமது அடிமை எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய், எரியா விளக்கு உனை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய், உன்னொழி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய், இதோ உமது அடிமை இறைவா ஏற்பாய் என்னை, இதோ உமது அடிமை. அன்பு சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தை கேட்டதாகபடி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பலியின் வழியாக அனைத்துலையின் பாவங்களை மன்னிக்க திருவிழம் கொண்ட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கிரகோரியின் விழாவிலே நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கை எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர், இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையறாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சன்னா, உன்னதங்களிலே ஓ சன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே சன்னா, உன்னதங்களிலே ஓ சன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் மருத்துவமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுமந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திருவவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவவை அன்பிலும் நம்பிக்கையிலும் நிறைவேறச் செய்தருளும். இன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற பிராங்க்ளின் ரெட்ரிகோ லினெட் குடும்பத்தார் மீதும் உம்முடைய அருளை அபரிவிதமாக பொழிந்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கிலே துயில் கொள்ளுகின்ற எங்களது பெற்றோர்களையும் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தோரில் நினையாதவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் பாச பாதுகாவலர் குழந்தை இயேசு, இந்த உலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற பெரிய கிரகோரியார் மற்றும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமேட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் முத திருவவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் என்னை காத்து நலவாழ்வு அளிப்பதாக. ஆமென். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் பலவிதமான புதுமைகளாலும் அற்புதங்களாலும் நம்மை வழிநடத்தி வருகின்ற நம்முடைய பாசமிகு பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் வழியாக நாம் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் எழுந்து நின்று மன்றாடுவோம். இரக்கமுள்ள குழந்தை இயேசுவே, நோயாளிகளுக்கு நீர் காட்டிய கருணை எங்களுக்கு தெரியும். இவ்வுலகில் நீர் வாழ்ந்தபோது நோயாளிகளையும்
அங்கம் குறைந்தவர்களையும் தீராத நோயினால் துன்புற்றோரையும் உமது கனிவான கரத்தால் தொட்டு குணமாக்கினீர். இன்று இந்த சுரூபத்தை நாடி வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொடூரமான படும் மோசமான நோய்களிலிருந்து உம்மால் தான் அற்புதமாக குணமடைந்துள்ளதாக கூறுகின்றனர். குழந்தை இயேசுவே, எண்ணற்ற வரங்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனம் இறங்கி அழைத்து வருகின்றீர். ஆகையால் எம்மையும் நீர் குணமாக்க முடியும் என்று இன்னும் அதிகம் அதிகம் நாங்கள் நம்புகிறோம். வானக மருத்துவரே, இந்த நோயினின்று நாங்கள் குணமடைய வேண்டும் என்பதற்காக உமது திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும். எல்லா நோயையும் வலியையும் நீக்கி குணமாக்கியருளும். பெற்ற குணத்திற்கும் மூல காரணம் மருந்தல்ல, எல்லாமல்ல உமது தெய்வீக ஆற்றல் என்பது எல்லோருக்கும் புலனாகும்படி எமக்கு சுகமளித்தருளும். ஆய்ந்தறிய முடியாத உமது ஞானத்திற்கேற்ப எந்த நிலையிலும் உமது திருசித்தப்படியே எங்களுக்கு ஆகட்டும். ஆன்ம நலனையும் அடியோருக்கு அளித்தருளும். நோயால் நாங்கள் துன்புறகையில் உமது ஆறுதலின் இனிய அமுதம் எம்மேல் வழிந்தோடட்டும். இவ்வுலக துன்பமெல்லாம் கொஞ்ச நாளுக்குத்தான் என்ற உயரிய உண்மை என் உள்ளத்தை நிரப்பட்டும். அன்பும் இரக்கமும் உள்ள குழந்தை இயேசுவே, துன்பங்களை திட மனத்துடன் சகித்துக் கொள்ளவும் உமது திருவுளத்திற்கு பணிந்து நடக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். ஓ இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். நோயால் படுக்கையாகிவிட்டாலும் நித்திய வாழ்வை நீர் எங்களுக்கு வழங்கும். உமது பேரன்பை நாங்கள் போற்றி புகழ அருள்தாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித கிரகோரியின் விழாவிலே அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் உடன் இருக்கிறார். இறைவனுக்கு நன்றி. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உண்டிட உணவு உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவு உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா.
நன்றிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.